يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا أَمَّا بَعْدُ فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَإِنَّ خَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅத் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்ஸா, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் செவியேற்று விட்டான். நிச்சயமாக ஆணோ பெண்ணோ உங்களில் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுடைய கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்குவதில்லை. பஅதுக்கும் மின் பஅத், உங்களில் சிலர் சிலரிடமிருந்தும் உள்ளனர் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்து அந்த அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், அந்த ஆத்மாவிலிருந்து அவனுடைய மனைவியை படைத்தான், ஒரு ஆணிலிருந்து தான் ஒரு பெண்ணை படைத்தான், அந்த இரண்டு பேரிலிருந்தும் ஆண்கள் பெண்கள் என உங்களை பல்கி பரவச் செய்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பெண்கள் ஆணிலிருந்தும் பிரித்து எடுக்கப்பட்டவள் என்றும் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே பெண் என்ற அந்த சாராரை ஆரம்ப காலகட்டங்களிலே ஒரு சாபுக்கேடாக எண்ணக்கூடியதாகவும், சந்தையிலே விற்பனை செய்யக்கூடியவர்களாகவும் விற்பனை செய்யப்படக்கூடியவர்களாகவும், குழந்தை பிறந்ததும் பெண் என்று தெரிந்தால் கொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு காலகட்டமும் கடந்த காலங்களிலே இருந்தது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே இஸ்லாமிய மார்க்கம் உலகம் படைக்கப்பட்ட முதல் காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. அந்த முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா படைத்து விட்டு அவருடைய விலா எலும்பில் இருந்து தான் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான் என்று பெண்ணை கண்ணியப்படுத்துகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடந்த காலகட்டங்களிலே கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த சிலர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து விரட்டப்படுவதற்கு காரணம் அவருடைய மனைவியினுடைய ஆசைதான், எனவே பெண் சபிக்கப்பட்டவள் என்று பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்து வந்தது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்குரிய உரிமையை எல்லா விஷயங்களிலேயுமே கொடுத்திருக்கிறார். இந்த ஆலை இம்ரானினுடைய 195வது வசனத்திலே, ஆணோ பெண்ணோ நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் வீணாக்குவதில்லை, பாபுக்கும் இம்பாபு, உங்களில் சிலர் சிலரிலிருந்து உள்ளதனர் என்று அல்லாஹு தஆலா சமனாகவே அல்லாஹு தஆலா ஆணையும் பெண்ணையும் விசாலித்து கூறுகின்றார். சூரத்துல் அஹ்சாப் 35வது வசனத்தில், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், இப்படி அல்லாஹு தஆலா முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், ஈமான் கொண்ட ஆண்கள் ஈமான் கொண்ட பெண்கள், அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்,
உண்மை செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள், பொறுமை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று சிலாகித்து தொடர்ந்து அல்லாஹு தஆலா ஆண் பெண் ஆண் பெண் என்றே சொல்லிக் கொண்டு வந்து, அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரதன் வ அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மகத்தான கூலியை தயாரித்து வைத்திருக்கிறான் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்து தௌபா 71வது வசனத்தில், வல் மூமினூன வல் மூமினாத் பஅதுஹும் அவ்லியா பஅது யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், ஆணும் பெண்ணும் மூமினான ஆண்களும் பெண்களும் சிலர் சிலருக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் நன்மையை கொண்டு ஏவுவார்கள், தீமையை கொண்டு தடுப்பார்கள் என்றும் அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா ஆண் பெண் என்ற இரண்டு சாராரையும் சேர்த்தே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த மார்க்கம் மங்கி போயிருக்கிற நேரம் புதுப்பிக்க வந்தபோது பெண்கள் விற்கப்படும் அடிமை பொருட்களாக இருந்த காலகட்டத்தில் சிசுக்கள் குழந்தை பெண் குழந்தை என்று சொல்லும்போது கொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை மதிக்கிறார்கள், பெண்களுக்குரிய உரிமையை கொடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவும் திருக்குர்ஆன்ல வைதல் மவூதத்து சுஇலத், கொல்லப்படக்கூடிய குழந்தை பருவத்திலேயே கொல்லப்படக்கூடிய பெண்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்று மறை மறை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை எச்சரிக்கிறான். வலா தக்துலு அவுலாதக்கும் இன்னிம்லா, வறுமைக்கு பயந்து கஷ்டத்தை நினைத்து நீங்கள் குழந்தைகளை கொன்றுவிட வேண்டாம், உங்களுக்கும் அவர்களுக்கும் நாங்களே ரிசுக்களிக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அந்த மனித படுகொலையை, அந்த குழந்தைகளை சிசுக்களாக பிறந்தவுடனேயே கொல்லக்கூடிய அந்த கலாச்சாரத்தை அல்லாஹு தஆலா தடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்குரிய மகத்துவத்தையும் கொடுக்கின்றார்கள். பெண்களுடைய உரிமை எப்படியெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்றால், சொத்துக்களில் பெண்களுக்கு பங்கில்லை என்றும், ஒரு பெண்ணை பொறுப்பெடுத்தால் அந்த பெண்ணை கல்யாணம் முடித்த கணவனுக்கே அல்லது சகோதரனுக்கே அவளுடைய சொத்துக்கள் முழுக்க சேரும் என்ற ஒரு காலகட்டத்திலே தான் அந்த பெண்களுக்குரிய சொத்துக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எப்படி ஆண்களுடைய சொத்துக்கள் அவர்கள் சம்பாதிப்பது ஆண்களுக்கு உரிமையாக இருக்கிறதோ, அதே மாதிரி பெண்களுடைய சொத்துக்களும் பெண்களுக்கு உரிமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்து நிசா 19வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஹில்லு லக்கும் அன் தரிது நிசா கரஹா, ஈமான் கொண்டவர்களே, பெண்களை அவர்களுடைய மனப்பொருத்தம் இல்லாத நிலையில் நீங்கள் பலபந்தப்படுத்தி உங்கள் அனந்தரமாக ஆக்கிக்கொள்வது கூடாது என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா தடுக்கிறான். பெண்களை பலபந்தப்படுத்தி நீங்கள் உங்கள் அனந்தரங்களாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தடுக்கிறான். பெண்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற போது, லா நிக்காஹ இல்லா வலியின், ஒலிகாரருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செல்லுபடியாகாது. பெண்ணை பெற்ற கணவன் தான் ஒரு மாப்பிள்ளையை முடிவு செய்ய வேண்டும், ஆனாலும் பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த திருமணம் நடக்க முடியாது என்பதையும் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லா, என் கணவர் என்னுடைய சம்மதம் இல்லாமல் எனக்கு திருமணம் முடித்து தந்துவிட்டார், என்னுடைய சட்டம் என்ன என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு விருப்பம் என்றால் சேர்ந்து வாழலாம், இல்லை என்றால் நீங்கள் அந்த திருமணத்திலிருந்து விலகி கொள்ளலாம், அந்த திருமணம் செல்லுபடியாகாதது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம் சொன்னார்கள். அந்த பெண் சொன்னார்கள், அந்த கணவனுடைய நான் வாழ்ந்து கொள்கிறேன், என்றாலும் ஒரு பெண்ணுக்குரிய சட்டம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவே இந்த கேள்வியை கேட்டேன் என்று சொன்னார்கள். இது முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத். அன்புக்குரியவர்களே, பெண்களுக்கு திருமணத்தில் கூட அவர்களுடைய சம்மதம் அங்கே முக்கியம் என்பதையும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெண்ணுடைய சம்மதம் கேட்க வேண்டும். ஒரு கணவன், ஒரு தகப்பன் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு இதுதான் உனது புருஷன், திருமணம் முடித்து தருகிறேன் என்று பலபந்தமாக அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடாது, முடியாது என்பதையும் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பெண்ணை திருமணம் முடிக்கின்ற போது அந்த பெண்ணுக்குரிய மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வஆத்து நிசா சதகத்தஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அந்த மகர் தொகையை தீர்மானிக்கும் உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு. பெண்ணை எப்படி ஒரு 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 உயிர் தலையணியாக அவர்கள் கருதினார்கள், ஒரு விற்பனை பொருளாக அவர்கள் கருதினார்கள், அந்த பெண்ணை அல்லாஹ்வுடைய
இந்த மார்க்கம் எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறது என்றால், மகர்த்தொகை பேசி தீர்மானிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் திருமணம் செல்லுபடியாகும். அந்த மகர்த்தொகை இவ்வளவு என்பதை முடிவெடுக்கும் உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு. அந்த பெண் தான் முடிவெடுப்பாள். எனக்கு இவ்வளவு தர வேண்டும் என்று அந்த பெண் கேட்க முடியும். அவள் ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்தி ஒரு கணவன் அவருடைய வீட்டிலே வாழ வைக்க வேண்டும். பெண்ணுக்குரிய உரிமை அங்கே கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த மகர்த்தொகை தீர்மானிக்கும் உரிமை பெண்ணுக்கு உண்டு. ஆனால் இந்த பெண் உரிமை, இந்த பெண்ணுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கக்கூடிய இந்த உரிமையை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயமும் மதிக்க தவறிவிடுகிறார்கள். திருமணம் பேசி காவின் கலரிலேயே தான் தெரிய வரும் மகர் எவ்வளவு என்று. அப்போ தான் கேட்பாங்க, மகர் எவ்வளவு அப்படின்னா, அப்போ போடுங்க ஒரு 100 ரூபா 1000 ரூபான்னு இந்த 1 ரூபா கணக்கை செய்கிறாங்க. ஆனால் சீதனத்தை பேசிக்கிறாங்க. அப்போ பெண் விற்கப்படுகிறாள். ஒரு பெண்ணுக்கு என்ன செய்தால், அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதாக இருந்தால் அந்த பெண்ணோடு சேர்ந்து சொத்துக்கள் வர வேண்டும். அப்போ பெண் என்பதால் ஒரு பொறுமதியற்றவள். அதை நான் வாங்கிறதா இருந்தால், அதை நான் வச்சு பராமரிக்கிறதா, எனக்கு நிறைய தரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் மதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய கலாச்சாரம் தான் சீதன கலாச்சாரம். வீடு கொடுக்கணும், காணி கொடுக்கணும், கைக்கூலி கொடுக்கணும், காசு கொடுக்கணும், வெள்ளாமை இருந்தால் வெள்ளாமை செஞ்சு கொடுக்கணும், முதல் பிரசவத்தை பெண்ணுடைய பெற்றோர்கள் பொறுப்பெடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட சீதனங்கள் பேசப்படுகிறது. இதுக்கு சிலர் வக்காலத்து வர வாங்குறாங்க, அன்பளிப்பாக கொடுத்தா ஒன்றுமில்ல தானே அப்படிங்கிறாங்க, நாங்கள் விரும்பி கொடுக்குறோம் தானே, அவராக கேட்கல நாங்கள் தான் கொடுக்குறோம் என்றெல்லாம் பெண்ணுடைய உரிமை அங்கே மிதிக்கப்படுகிறது. அது பெண்ணுக்குரிய ஒரு கண்ணியம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணை மதிக்குது. பெண்ணு பொறுமதியானவள். உனக்கு தேவையாக இருந்தால் நீ செலவு பண்ணணும், உனக்கு தேவையாக இருந்தால் நீ உன்னுடைய வீட்டில் கொண்டாந்து வச்சிருக்கணும், அந்த பெண்ணுக்கு நீ நிறைய செலவு கொடுக்கணும். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பிமா ஃபத்தல்லாஹு பஅதஹும் அலா பஅத், சிலரை விட சிலரை அல்லாஹ் சில விடயங்களில் சிறப்பித்து படைத்த காரணத்தினால் பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? பெண்ணுடைய செலவு முழுக்க ஆண். ஒரு தந்தையாக, சகோதரனாக, கணவனாக, மகனாக ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை பொறுப்படுத்தி அவளுடைய செலவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஏன்? உடல் ரீதியான கட்டமைப்பிலே பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், சிலரை விட சிலரை அல்லாஹு தஆலா வித்தியாசமாக படைத்திருக்கிறான். ஒரு பெண்ணால் நினைத்த நேரத்தில் வெளியே போக முடியாது, தனியாக பயணம் செய்ய முடியாது, ஆண்களை போன்று அவர்கள் கடுமையான உழைப்புகளிலே ஈடுபட முடியாது, அவர்களுக்கு பாதுகாப்பின்மை, அவர்கள் மென்மையானவர்கள். அதனால் பெண்களை ஆண்கள் தான் நிர்வாகம் செய்வார்கள். அப்போ திருமணம் முடித்தால் ஒரு மனைவிக்கு தான் உழைத்து சாப்பாடு கொடுக்க வேண்டும், ஆடை கொடுக்க வேண்டும், வீடு கொடுக்க வேண்டும். ஏன்? தலாக் சொன்னால் கூட இத்தா காலம் 3 மாத காலம் கணவனுடைய வீட்டிலே பராமரிப்போடு அவளை பாதுகாத்து அனுப்ப வேண்டும் என்று கடுமையான ஒரு சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. தலாக் என்றால் விருப்பு வரக்கூடிய ஒரு விடயம். இவளோடு இனி வாழ முடியாது, இவளோடு இனி இருக்க முடியாது, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த கசப்பான நேரத்தில் கூட 3 மாதம் வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். நீ தான் சாப்பாடு கொடுக்கணும், நீ தான் ஆடை கொடுக்க வேண்டும், நீ தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், உன்னுடைய வீட்டிலே தான் இருக்க வேண்டும். அந்த 3 மாத காலம் அந்த பெண்ணை அந்த ஆண் பராமரித்து அனுப்ப வேண்டும் என்ற அளவுக்கு பெண்களுடைய உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கிறார். பெண்களை அந்த அளவுக்கு மகத்துவமாக இஸ்லாமிய மார்க்கம் மதிக்கிறது. சொத்துக்களில் பங்கு வைக்கின்ற போது ஒரு சிலர் இஸ்லாத்தை விமர்சிக்கலாம், அது என்ன ஆண்களுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு என்று. சிந்தித்து பாருங்கள், ஆண் தான் செலவு செய்யக்கூடியவள், பெண் செலவு செய்யப்படுபவள். ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு என்பது நீதமானதே. இன்னும் சொல்ல போனால் அப்பவும் பெண்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கப்படுது. ஒரு தகப்பன் மரணித்து விடுகிறார், அவருடைய சொத்துக்களிலே மகளுக்கு 1 பங்கு மகனுக்கு 2 பங்கு கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்டதுக்கு பிறகும் அந்த மகளுக்காக மகன் தான் செலவு செய்ய வேண்டும். அவள் பங்கு அப்படியே அவளிடம் பத்திரமாக இருக்கும். அந்த மகன் தான் தங்கச்சிக்கு செலவு செய்ய வேண்டும். அவள் சொத்து அவளிடத்திலே பத்திரமாக இருக்க வேண்டும். அவளுடைய கணவன் அவனுக்கு பராமரிப்பு செலவு செய்ய வேண்டும். ஆனால் பங்கெடுத்த இந்த ஆம்பளை அவன் பொறுப்பை எடுத்து போட்டு திரும்ப தங்கச்சிக்கும் செலவழிக்கணும், உமாக்கும் செலவழிக்கணும். அவனுடைய சொத்து முடிஞ்சு போகுது. ஆனால் பெண்ணுடைய சொத்து பாதுகாப்பாக்கா அவளுக்கு பொறுப்புகள் இல்லை, அவள் சேமிக்க போகிறாள். அதில் கையை அவள் விஷ்டப்பட்டு நமக்கு திறந்தா தவிர நம்ம என்ன செய்ய முடியாது? அனந்தர சொத்து அந்த அவர்களை பலாத்காரமாக நீங்கள் அனந்தரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் அல்லாஹ் தஆலா என்னைதான் தடுத்துட்டான். சூரா
நிசாவுல. எனவே அன்புக்குரியவர்களே, பெண்களுக்குரிய உரிமையை அல்லாஹு தஆலா மிக துல்லியமாக பாதுகாப்பாக அவர்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். சகல விடயங்களிலும் பெண்கள் அங்கே அங்கீகரிக்கப்படுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளில் பெண்களுடைய ஆலோசனைகள் கேட்கப்படுகிறது. அகல யுத்தம் தோன்றுவதற்கான அந்த ஆலோசனை ஒரு பெண் கொடுத்த ஒரு ஆலோசனை. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த சஹாபி பெண்கள் யுத்தம் தொட்டு மார்க்க கல்வியை கற்பித்தல் தொட்டு எல்லா விடயங்களிலும் உறுதுணையாகவே இருந்தார்கள். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த அல் இசாபா என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபிலே கிட்டத்தட்ட 1500 நபித்தோழியர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கிறது. ஹதீதை அறிவித்தவர்கள், மார்க்க கல்வியை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொன்னவர்கள் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இளவயது பெண், உம்மஹாத்துல் மோமினீன் நபி அவர்களுடைய ஒரு மனைவி, அதிகமாக அதிசயங்களை அறிவித்தவர். சஹாபாக்கள் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு கூட ஆயிஷா நாயகியை போய் சந்தித்து திரை மறைவுகளே திரைக்கு பின்னால் நின்று மார்க்க சட்டத்திட்டங்களை கேள்வியாக கேட்பார்கள். அதே மாதிரி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே மாதிரி அஸ்மா பின் அபிபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஷிஃபா பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கற்பித்தல் மற்றும் தோல் நோய் சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவராக அந்த காலத்திலே இருந்தவர்கள், மருத்துவர்களாக இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இஸ்லாம் வரலாற்றிலேயே தாதியர்கள் நர்ஸ் என்கிற ஒரு அமைப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்தில் ஆர்வமுள்ள பெண்கள், மருத்துவம் தெரிந்த பெண்கள், குறிப்பாக இந்த ஷிஃபா பின்ட் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் மருத்துவம் தெரிந்தவர்கள், மருத்துவ கலை படித்தவர்கள். அவர்கள் காயப்பட்ட அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நபித்தோழர்களை எல்லாம் அவர்களுக்கென்று அமைக்கப்பட்ட கூடாரங்களிலே தூக்கி சென்று, ஒரு ஆம்புலன்ஸ் சேவை இருந்திருக்கிறது, தூக்கி சென்று அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி செய்து அவர்களுக்கு மருந்து கட்டி அவர்களை பராமரித்து அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தாதியர்களாக நர்ஸுகளாக வெளியே சேவை செய்தவர்கள் நபித்தோழியர்கள். அதே மாதிரி போர் வீரர்களோடு துணையாக நின்று எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக போர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர், யுத்தம் செய்து வெட்டி வாளுடையும், ஆனால் அவருக்கு பின்னாலேயே மனைவியர், அவருடைய மனைவியார் வாள்களை கையிலே எடுத்துக்கொண்டு பின்னாலேயே போய்கொண்டே இருப்பார்கள். ஒரு வாள் உடைந்தவுடன் அவர் கையை மட்டும் நிறுத்துவார், அவருடைய கைக்கு வாளினுடைய பிடி போகும், மனைவி வாள் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த அளவுக்கு போர்க்களத்திலேயும் அந்த பெண்மணிகள் வீராங்கனைகளாகவே நின்றிருக்கின்றார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற போது உடன்படிக்கை செய்து கொண்டதில் ஒரு பெண்மணி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, எங்களுடைய உயிரை கொடுத்து உங்களை நாங்கள் பாதுகாப்போம், இது எங்களுடைய கடமை என்று வாக்குறுதி கொடுத்த ஒரு பெண்மணிதான் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுத் போர்க்களத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய இரண்டு மக்கள் கணவனோடு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய இரண்டு மகனும் அவருடைய கணவனோடும் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர்க்களம் செல்கின்றார்கள். காயப்பட்ட தோழர்களுக்கு உதவி செய்வது, மருத்துவ உதவி செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி கடுமையாக பரவியது. அப்போது உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் இருக்கக்கூடிய திசையை நோக்கி நிராயுதபாணியாக ஓடுகிறார்கள். அவரும் போய் சேருகின்ற போது இப்னு கும்மா என்று சொல்லக்கூடிய ஒருவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குதிரையில் வந்து ஓங்கி வெட்டுகிறான். அவன் இரண்டு கவசம் போட்டிருந்தான். எங்கே முஹம்மது, எங்கே முஹம்மது, அவனை கொன்றால்தான் என்னுடைய ஆத்திரம் அடங்கும் என்று வாளெடுத்து ஓங்குகின்ற நேரத்தில் தான் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை அறிகிறார்கள். வேகமாக பாய்ந்து அவன் வெட்டிய வெட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் குறுக்கே பாய்ந்து தன் தோள் புயத்தை கொடுத்தார்கள். தோளிலே பெரிய குழி விழுந்த காயம் விழுந்தது. அந்த காயத்தோடு உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
அந்த எதிரிகளை தள்ளிவிட்டு யுத்தம் செய்கின்றார்கள். நிராயுதபாணியாக யுத்தம் செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு நம்பி சிலர் செய்வதறியாது திகைத்து ஓடிக்கின்ற இருக்கின்ற போது ஒருவர் போட்ட வாளையும் கேடயத்தையும் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையிலே எடுத்து அந்த களத்திலே நபி அவர்களை பாதுகாக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீரமுள்ள சில சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லி இன்னார் 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 எல்லாம் இருப்பதை விட உம்மு அம்மாரா நின்று போரிடுவது மிக சிறப்பாக இருந்தது. முன்னால் நின்று வாள் வீசிக்கொண்டிருப்பாள், பின்னால் நின்று வாள் வீசிக்கொண்டிருப்பாள், வலதால் எடதால் எந்த திசை திரும்பினாலும் உம்மு அம்மாரா என்னை சுற்றி சுற்றி வாள் வீசிக்கொண்டிருந்தாள். ஒரு தரத்தில் ஒரு நேரத்தில் அவருடைய மகன் அப்துல்லா என்ற நபித்தோழருக்கு ஒரு எதிரி வாளால் வெட்டி விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு அம்மாராவே உன் மகனை கவனி, உன் மகனை கவனி என்றார்கள். ஓடிப்போய் அந்த மகனுக்கு தன்னுடைய ஆடையின் ஒரு ஓரத்தை கிழித்து காயத்துக்கு கட்டு போட்டு கொண்டே சொன்னார்கள், மகனே எழுந்துரு போ, நபியை கவனி, நபியை பாதுகார் என்று காயத்துக்கு கட்டு போட்டு விட்டு மகனை ஓடிப்போய் களத்தில் நிற்க சொல்லி மீண்டும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு நேரத்தில் அந்த மகனை வெட்டியவன் வருகிறான். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு அம்மாராவே உன் மகனை தாக்கியவன் அதோ வருகிறான் என்றார். பாய்ந்து சென்று அவனை வெட்டி வீழ்த்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள், பழிதீர்த்து விட்டேயே உம்மு அம்மாரா, பழிதீர்த்து விட்டேயம்மா என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீராங்கனையாக உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், உஹது போர்க்காலம் முடிந்து மக்கள் ஊர் போய் சேரவில்லை, மீண்டும் படையை திரட்டி கொண்டு எதிரிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்த நேரத்தில் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தயாராக வேண்டும், யாரெல்லாம் வரப்போகிறீர்கள் என்று கேட்டபோது குழிவிழுந்த பெரிய தோல்பியத்திலே படுகாயமான மிக மோசமான ஒரு காயத்தோடு இருந்தாலும் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிள்ளைகளோடு வந்து நாங்கள் மீண்டும் தயார், மீண்டும் தயார் என்றார்கள். அந்த யுத்தம் நடக்கவில்லை, ஆனால் அவருடைய தைரியம், மீண்டும் நாங்கள் போர்க்களம் பெற தயார் என்று வந்து நிற்கின்றார்கள். அந்த அளவுக்கு பெண்கள் அந்த களத்திலே நின்பதை நின்றதையெல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலே பெண்கள் அரசியலிலே இருக்கிறார்கள், போர்க்களத்திலே வீராங்கனைகளாக இருக்கிறார்கள், மருத்துவர்களாக இருக்கின்றார்கள், கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெண்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களை விட ஆண்கள் உங்களோடு யுத்தங்களிலே கலந்து கொள்கின்றார்கள், உங்களோடு கூடவே இருந்து மார்க்கம் கற்றுக்கொள்கின்றார்கள், நாங்களும் மார்க்கம் கற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுக்கு ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கி எங்களுக்கு நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுத்தர வேண்டும் யார சொல்லலா என்று கேட்டபோது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்று அங்கீகரித்து வாரத்தில் ஒரு நாள், சில ரிவாயத்துக்களிலே அது புதன்கிழமை என்றும் வருகிறது, வாரத்தில் ஒரு நாள் பெண்கள் நபி அவர்களை சந்திப்பதற்கு ஒரு நேரம் ஒதுக்கினார்கள். அவ்வளவு வேலைப்பழுவிருந்தும் பெண்கள் வந்து அவர்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், அவர்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், அவர்களுக்கு மார்க்க விளக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த கல்வியில் ஆர்வம் இருந்தது, அதை நபி அவர்கள் அங்கீகரித்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள், பெண்களுக்கு தனியாக போய் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். பெருநாள் ஹுத்பா நடந்தது முடித்ததுக்கு பிறகு ஆண்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தி விட்டு பெண்களுக்கு தனியாக ஒரு உரை நிகழ்த்தினார்கள். சொன்னார்கள், ஒத்தக்குள் நார் வலோ பிஷப்பை தம்ரின், நீங்கள் நரகத்தை ஒரு ஈச்சம்பழத்தின் துண்டையாவது தர்மம் செய்து பயந்து கொள்ளுங்கள், தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று உரை நிகழ்த்தினார்கள். பெண்கள் ஆர்வமாக அவர்களுடைய அவர்கள் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் கலட்டி தர்மமாக கொடுத்து விருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு வந்திருக்கின்றார்கள். கதவு தட்டப்பட்டு சலாம் சொல்லப்படுகிறது. யார் என்று கேட்டார்கள். நான் ஜெய்னப் வந்திருக்கின்றேன். ஜெய்னப் என்றால் நபி அவர்களுடைய குடும்ப உறவுகளிலும் ஒரு ஜெய்னப் இருக்கிறது. இல்லை, நான் வேற ஜெய்னப் என்று அவருடைய பெயரை சொல்லி வந்திருக்கிறேன், உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் என்றார்கள். நபி அவர்கள் அனுமதித்து என்னம்மா சந்தேகம் என்று கேட்டபோது அங்கே இன்னொரு பெண்ணும் அந்த நேரத்தில் வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே கேட்கின்றார்கள், நீங்கள் எதுக்கு வந்தீர்கள் என்று. அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், நானும் இதே கேள்வியை தான் கேட்க வந்திருக்கிறேன், இரண்டு பேர் சார்பாகவும் நான் கேட்கிறேன் என்றார். அந்த பெண்களுக்கு அந்த கல்வி தாகம், மார்க்க கல்வியை பற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கிறது. வீடு வந்திருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு பேர் சார்பாகவும் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், தர்மம் செய்ய சொன்னீர்கள் யார் சொல்லலாம், தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள சொன்னீர்கள், தர்மம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம், எனக்கு ஒரு நகை இருக்கிறது,
நான் தர்மம் செய்ய முடிவெடுத்து விட்டேன். ஆனால் என்னுடைய சில்லாவிலேயே, என்னுடைய தெருவிலேயே என்னுடைய கணவன் தான் ரொம்ப ஏழையாக இருக்கிறார். எங்களுடைய வீட்டு பொறுப்புகளை செலவுகளை செய்வதை கூட அவர் சிரமப்படுகிறார். தர்மத்தை கணவனுக்கு மனைவி செய்யலாமா? இதுதான் கேள்வி. அப்போ எப்படி அந்த காலகட்டம் இருந்திருக்கிறது என்றால், மனைவியிடம் சொத்து இருந்தாலும் கணவன் தான் சாப்பாடு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களிடத்தில் பழக்கமாக இருந்திருக்கு, அவரிடம் இருந்திருக்கிறது. அதுக்கு முன்னாலும் அவர் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுப்பதன் பொறுப்புகளை எடுத்திருக்கின்றார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாராளமாக கொடுக்கலாம். கணவன் மனைவி கணவனுக்கு தாராளமாக தர்மம் செய்யலாம் என்று அதை ஒப்புக்கொள்கின்றார்கள். அப்போது அந்த தர்மம் செய்யப்படுகிறார். இதே மாதிரி தான் அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய மனைவியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு பெண்ணுரிமையை கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன் என்னுடைய வீட்டு பிள்ளைகளுக்குரிய செலவுகளை ஒழுங்காக தருவதாக இல்லை, கஞ்சத்தனம் காட்டுகிறார், நான் என்ன செய்ய என்று கேட்டார். அப்போ வீட்டு செலவு தருவதாக இல்லை, நான் என்ன செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வீட்டு செலவின் அளவுக்கு கணவனுக்கு தெரியாமல் அவருடைய பாக்கெட்டிலிருந்து உனக்கு எடுப்பதற்கு அனுமதி என்றார்கள். எந்த அளவுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நம்முடைய காலகட்டத்தில் இந்த தலாக் சொல்லிட்டு புள்ள செலவு கட்டுறதுல இன்னொரு கரிசனை காட்டுறாங்க தெரியுமா, வெறும் 6000 ரூபா. 6000 ரூபா காசுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா, வாழ்ந்து காட்ட முடியுமா, ஏழுமா, மூளை ஏற்றுக்கொள்ளுமா? இப்போ இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஒரு பிள்ளைக்கு 6000 ரூபா பொண்டாட்டியை விடு, அதான் நீ தலாக் பண்ணிட்ட, பிரிஞ்சிட்ட, நீ அந்த பிள்ளை ஒன்றுக்கு 6000 ரூபா, 6000 ரூபாவில் என்ன செய்யலாம்? அதை கூட கொடுக்காம ஒழிச்சுக்கு நிற்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கொடுக்கணும். அந்த செலவு அவருடைய பொறுப்பு. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா, ஆண் தான் பெண்களுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பில், செலவு செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார். கொடுக்க வேண்டும், எவ்வளவு தேவை இருக்குதோ அவ்வளோ கொடுக்க வேண்டும். அது காலத்து காலம் வித்தியாசமாகும். சில கோர்ட்டில் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் இவ்வளோதான் அப்படின்னா 5 வருஷமாக அவ்வளோதான் கட்டிகிட்டு இருப்பார். இடையில விலை கூடனெல்லாம் அவங்களுக்கு கணக்கே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தின்படி, இஸ்லாமிய சட்டத்துறையில் பிள்ளைகளுக்குரிய செலவை ஒருத்தர் கொடுக்கணுமா இருந்தால் எப்படி கொடுக்கறது? அவர் தான் முழு பொறுப்பு, அவர் தான் முழு செலவு. அது விலை கூடும் குறையும், இன்றைய கால இன்றைய மாதம் எவ்வளவு அவ்வளவு கொடுத்து ஆகணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடியது. அப்போ பெண்களுக்கு சிறுவர்களுக்குரிய உரிமைகளை இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் சிலரால் விமர்சிக்கப்படுது. பெண்களை வந்து சிறை வாழ்க்கை வைக்கிறாங்க, பெண்களை அடைச்சி வைக்கிறாங்க, பெண்களை தலையெல்லாம் மூடி, கண்ணெல்லாம் மூடி, முகத்தெல்லாம் மூடி, கையெல்லாம் மூடி இப்படி வச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கும், ரொம்ப புழுக்கமாக இருக்குமே, இன்னொரு சிறை வாழ்க்கையா, வெளியில் வர முடியாது, பார்க்க முடியாது, அப்படியே வச்சிருக்கிறாங்களே என்று இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, பெண்கள் மறைந்து இருப்பது தான் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் என்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். பெண் சுதந்திரம் என்றால் பெண்ணை திறந்து போட்டு கூடுறதில்லை. சுதந்திரம் என்றால் என்ன, உரிமைகள் என்றால் என்ன அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக பார்க்கணும். சும்மா சாதாரணமாக சொல்ல போனால் சம உரிமை அப்படின்றோம். நம்ம குடும்பத்தோடு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், நம்ம எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி உண்டா ஆர்டர் பண்ணுறோம். கையில் ஒரு 6 மாதத்து பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு பால் பாக்கெட் தான் ஆர்டர் பண்ணுவோம், அதுதான் சம உரிமை. வெறும் 100 ரூபா பால் பாக்கெட்டும் 500 ரூபாட சிக்கன் பிரியாணியும் சமம் தான். ஏன்டா இவருக்கு விசேஷமான சாப்பாடு பிரியாணி தான், அதுக்கு விசேஷமான சாப்பாடு ஒரு பால் தான், அதுதான் சம உரிமை. அந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுத்தா நீங்கள் சிறுவர் துஷ்பிரயோகம் செய்கிறீங்க. இதை தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சம உரிமை, சம உரிமை என்றால் ஆணை போல பெண்ணு மிதிக்கணும் நினைச்சா முட்டாள்தனமானது. நான் சாரத்தை மட்டும் கட்டிக்கிட்டு ஷேர்ட் இல்லாமல் ரோட்டில் நிற்பேன், ஒரு பெண்ணால் நிற்க முடியாது. என் குடும்ப பிரச்சனை ஒன்று, டிஎஸ் ஆஃபீஸுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், கோர்ட்டுக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும், நானே ஓடி போய் அந்த வேலையை பார்த்துட்டேன், ஒரு பெண்ணால் தனியாக போக முடியாது. நம்ம பஸ்ஸில் நம்ம போனால் ரோட்டோரத்தில் ஒரு கடை தெருவில் உடுத்து சாரனை இழுத்து போத்தி படுக்க முடியும், ஒரு பெண்ணால் அப்படி போய் வந்தவளுக்கு பேர் வேறு. சமத்துவம் என்றால் ஆணுக்கு ஏற்ற மாதிரி உடுக்கணும். பெண் மறைஞ்சிருக்கிறது தான் அவளுக்குரிய கௌரவம், பெண் மறைஞ்சிருக்கிறது தான் அவளுக்குரிய கௌரவம். வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு வாழைப்பழத்தை உரிச்சி வச்சா எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அது சீப்போடு இருக்கணும், வெடிச்சிருந்தாலும் எடுக்க மாட்டான். பெண் என்பவள் மூடி இருந்தால் தான் பொறுமதியானவள், திறந்து இருந்தால் பொறுமதியானதில்லை. நம்ம வாங்கின செங்கல் ரோட்டுக்கு முன்னாடி அடுக்கி இருக்கும், ஆனால் மாணிக்க கல் பஞ்சிக்குள்ளே வச்சு, பொட்டியில் வச்சு, பீரோவில் வச்சு, பூட்டி துறப்பை எக்கில் வச்சுட்டு இருப்போம், பொறுமதியானது உள்ளே தான் இருக்கும்.
பெண்களுக்கு பொறுமதி அவள் உடுத்திட்டு இருக்கிறது தான். இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பே அவள் ஒழுங்காக மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதான். இன்றைக்கு பெண் வன்கொடுமைகள், பெண் வல்லுறவு, கற்பழிப்பு இன்றைக்கு அதிகமாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பெண்களுடைய ஆடை. அதில் நீங்கள் சிலர் கேட்கலாம், சின்ன குழந்தை ஆசிவாங்கிற ஒரு சின்ன குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்கு, சின்ன குழந்தைக்கு என்னம்மா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். பெரிய பெண்கள் அரைகுறையாக ஆடையாக இருந்தாங்க, ஒரு ஆண் தூண்டப்பட்டான் கற்பழித்தான், சின்ன குழந்தை அதை கற்பழிச்சிருக்கிற அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்கலாம். அந்த சின்ன குழந்தையை கற்பழிப்பதற்குரிய அந்த தூண்டுதலை கொடுத்தது ஒரு பெரிய பெண் அரைகுறையாக போய் சூடேற்றி விட்டது தான். அவனுக்கு அவள் கிடைக்கல, இந்த குழந்தை கிடைச்சிருக்குது. எங்கே சுற்றிக்கு வந்தாலும் ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படி என்று சொன்னால் அது காரணம் பெண்களுடைய ஆடை குறைப்பு தான். ஆடை எவ்வளவு குறையுதோ அவ்வளவுக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாயிட்டே இருக்கும். ஆடைகள் கூட கூட பெண்கள் மறைந்து இருக்க இருக்க பெண்கள் பாதுகாப்பானவர்கள் தான். இன்னைக்கு ரோட்டில் தெரியக்கூடிய சில கழிசறைகள் கூட ஓடி போகிற போகிற வார பெண்களை கிண்டல் பண்ணலாம். ஒரு ஃபேஸ் கவர் போட்டு ஃபர்தா போட்டுட்டு போகிற பெண்களை எவனாவது பைக்கில் விட்டு ஓவர்டேக் பண்ணி ஹாய் போவோமான்னு கேட்பானா? கேட்க முடியாது. சும்மாவே ஒரு கௌரவம் கண்ணியம் பெறும். எனவே பெண்களுக்கு முழுசாக தன்னுடைய உடலை மறைக்க சொன்னதும் அவர்களுடைய உரிமை தான். அல்லாஹ் தஆலா 31வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் வலா தஹ்தான பில் கவுல், பெண்களே நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம் என்று குரல்களுக்கு திரையிடுகிறான். நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். கேட்கலாம், பெண்ணுக்கு பேசும் உரிமை இல்லையா? இஸ்லாம் அதை தடுக்கிறது. பேசும் உரிமை இருக்கு. உன் புருஷன்கிட்ட பேசு, உன் கணவன்கிட்ட பேசு, உன் பிள்ளைகிட்ட பேசு, அடுத்த பெண்கள்கிட்ட பேசு. அடுத்த ஆண் உன்னை சோடிக்கிற அளவுக்கு, அடுத்த ஆண் உன்னை ரசிக்கிற அளவுக்கு நீ குலைந்து குலைந்து பேச வேண்டாம். தேவையில்லாத பேச்சுக்கள் பேச வேண்டாம். பயத்துமா அல்லது கல்விக்கு மரம், எவன் உள்ளத்தில் காமம் என்னும் நோய் இருக்கிறதோ அவன் உன்னையும் சுவைக்க தொடங்குவான். குன்ன கவுலம் மஹூஃபா, பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா? பேச வேண்டியதை மட்டும் பேசு என்று இஸ்லாமிய மக்கள் சொல்லு. நீ ஒரு ஒரு ஜப்பில் இருக்கிற, நீ ஒரு பிஸ்னஸில் இருக்கிற, நீ கடையில் நிற்கிற, உன்கிட்ட ஒருத்தர் பொருள் வாங்குறதா, எவ்வளவு இவ்வளவு அவ்வளோதான், தர முடியுமா? முடியாது. இவ்வளோ தான் தர முடியும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நீங்கள் எங்கே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறீங்களே, இந்த பேச்சுக்கெல்லாம் இடம் வைக்காதுன்னு தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. தேவையில்லை. குல்னா கவுலம் மஃரூஃபா, தேவையானதை மட்டும் பேசு அப்படிங்கிறது தான் சூரத்துல் அஹ்சாபினுடைய அந்த வசனம் நமக்கு சொல்லிக்காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பெண் உரிமை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தாராளமாக கொடுத்திருக்கிறது. அந்த இஸ்லாம் கொடுத்த பெண் உரிமையை சிலர் விமர்சிக்கிறார்கள். இது பெண்ணுக்கு கேடு, சாபக்கேடு, பெண்ணை சுதந்திரமாக உடலை மூடி இருக்கிற பெண் நிம்மதியாக தான் இருக்கிறாள். நீ கேட்டு பாருங்கள், ஒரு பெண் ஃபர்தா போட்டுட்டு ஃபேஸ் கவர் போட்டு மூடிட்டு இருக்கிறம்மா கஷ்டமாக இருக்காங்க. திறந்தால் தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. திறந்தால் தான் எங்கள் எல்லாருடைய பார்வையும் அங்கே இங்கே விழுது. எல்லாரும் ஒரு மாதிரியாக கதைக்கிறான், டபுள் மீனிங்கில் பேசுகிறான், உறவுகளுக்குள்ளேயே எதிரி உருவாகிறான். நாங்கள் எப்போ மூடிட்டிருக்கிறோமோ அது வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு தான். அஜ்நபி மஹரமி உறவு பேணும் வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்களுக்குரிய உரிமை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக கொடுத்திருக்கிறது. அந்த பெண் உரிமையை, இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமையை கெடுக்கக்கூடியவர்களாக நாங்களும் இருக்கக்கூடாது. நாங்களும் நம்முடைய பெண்களை அந்த இஸ்லாம் கொடுத்த உரிமைகளோடு வைத்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வியல் வழிகாட்டி என்பது படைத்த இறைவனால் தரப்பட்டிருக்கிறோம். ஆக படைத்த ஒரு இறைவனுக்குத்தான் தெரியும் எதை எங்கே வைக்கணும், எப்படி இருந்தால் நமக்கு நிம்மதி இருக்கும் என்கிறது படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் சிலர் விமர்சிக்கக்கூடும், பெண்ணுக்கு 4 திருமணம் முடிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது, ஆணுக்கு 4 திருமணம் முடிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது, ஏன் பெண்ணுக்கு
இரண்டோ மூன்றோ திருமணம் ஒரே நேரத்தில் முடிக்கிறதுக்கு அனுமதிக்கலை, இது சமத்துவம் கிடையாது என்று ஒரு சிலர் விமர்சிக்கக்கூடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஆண் நான்கு திருமணம் முடித்தாலும் அந்த நாலு மனைவியர்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தகப்பன் யார் என்பது தெளிவாக தெரியும். இன்னாருடைய பிள்ளைதான் என்று தெரியும். நம்ம எல்லாருமே நம்முடைய வாப்பாவினுடைய பெயர் கொண்டு தான் நம்ம அழைக்கப்படுவோம். நாம் பிறப்பதற்கு முன்னால் தந்தை மரணித்திருந்தாலும், நம்முடைய தாய் தன்னுடைய தகப்பனை தலாக் சொல்லி இருந்தாலும், தலாக் சொல்லி உனக்கு வாழ்க்கை துணையை வேறாக மாற்றிக்க, ஆனால் அந்த குழந்தைக்கு தகப்பன் இவர் தான், இனிசல் வாப்பா தான். வாப்பா இல்லை, அற்புதமாக பிறந்த ஈசா நபிக்கு மட்டும்தான் ஈசாபின் மரியம், மரியமுடைய மகன் ஈசான்னு பேர் இருக்குது. வேற யாருக்குமே ஒரு தாயின் பெயரோடு சேர்த்து ஒரு பெயர் கிடையாது, தந்தை பெயர் தான் நமக்கு பெயர். அப்போ ஒரு கணவன் நான்கு திருமணம் முடித்திருந்தாலும் அந்த நாலு மனைவியர்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கௌரவமாகத்தான் இருக்கும். இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன். உம்மா சொல்கிறது இல்லை, கேட்டால் சொல்கிறது இன்னாருடைய மகன் தான், உம்மா இன்னது தான், பாப்பா இன்னார் தான், இவ்வளோதான். ஆனால் ஒரு பெண் இரண்டு கணவனை திருமணம் முடித்ததாக ஒரு கற்பனை பண்ணினால் அந்த பெண்ணுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த தகப்பனின் பெயரை வைப்பது? நம்மெல்லாம் இப்போல்லாம் டிஎன்ஏ பரிசோதனை செய்யலாம் என்றெல்லாம் சொல்லலாம், அது அந்த காலத்தில் இல்லை. அந்த பரிசோதனை ரிப்போர்ட்டை பொய்யாக கூட போலியாக கூட தயார் பண்ணலாம். இது வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமும் பெண்ணுக்கு கலங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு விடயவுமாகத்தான் இருக்குது. ஒரு பெண்ணு கணவனை கணவன் மரணிச்சிட்டான் சொன்னால் இன்னொரு திருமணம் முடிச்சுக்கிட்டு இன்னொரு கணவனோட வாழலாம், அதில் தப்பு கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு கணவன் தான், ஆனால் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று திருமணம் முடிப்பது என்பது வாதத்துக்கு வேணுமென்றால் மனித உரிமை போன்று தெரியலாம், ஆனால் அது மனித கொடுமைதான். பெண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு பட்டம் தான், இழுக்குத்தான் என்பதை, அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு அவமானம்தான் என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்கள், உரிமைகள் பல்வேறு கோணங்களிலே விமர்சிக்கப்படுகின்ற போது தெளிவாக நாம் சிந்தித்து பார்த்தால் இறைவன் படைத்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் மனிதனுக்கு ஒரு நிம்மதியானதாகவும் அமைதியானதாகவும் கௌரவமுள்ளதாகவும் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.